ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் உங்க கடைசி பேசுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரூரில் இருக்க சபரி பைக் பாயிண்ட், ராயல் என்ஃபீல்டு ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஸோ அங்கே வந்திருக்கோம் எதுக்கோசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரீசெண்ட் டைமில் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ ராயல் என்ஃபீல்டு நாங்கள் வச்சிருக்கோம், ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா செயின் டிரைவ் தான் இருக்குது, ஸோ அது பெல்ட் டிரைவ் பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கான டைம் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டுக்கு பெல்ட் டிரைவ், ஸோ அது பண்ண என்ன அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு இசட் வந்து கிளியராக புரியும். நம்ம செயின் டிரைவ் சரிங்களா? ஸோ செயின் டிரைவ் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா வெஹிக்கிளையும் என் வெஹிக்கிளையும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் மேஜராக என்ன அப்படின்னா அதோட லைஃப் டைம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ நம்ம என்ன தான் அது வந்து மெயின்டைன் பண்ணாலும், ப்ராப்பராக வந்து எவ்ரி 500 கிலோமீட்டர்ஸ் செயின் கிளீன் பண்ணி லூப் பண்ணி எல்லாமே பண்ணாலுமே அரௌண்ட் ஒரு 15,000 to 20,000 இது வரையும் எனக்கு வந்ததில்லை. ஒரு 18,000 வரையும் நான் ஃபஸ்ட்டு டைம் செயின் மாற்றினேன். செகண்ட் டைம் இப்போ செயின் மாற்றி அரௌண்ட் அது பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 தான் வந்தது. ஸோ லே லடாக்லாம் நம்ம போயிட்டு வந்தால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. ஸோ இதோட லைஃப் டைம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது, கம்மி கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டுறோம். இது இல்லாமல் இதோட மெயின்டெனன்ஸுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா எவ்ரி 500 கிலோமீட்டர்ஸ் நம்ம அது ஃபுல்லாக நிறுத்தி செயின் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லூப் பண்ணாதான் அது வந்து கரெக்டாக இருக்குது. இல்லைனா வந்து ப்ராப்பராக சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும், வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுது, ஸோ நாய்ஸ் க்ரியேட் பண்ணுது. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வண்டி வந்து கரெக்டாக ஓட்ட முடிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பெல்ட் டிரைவ் வந்து போகிறோம். ஸோ பெல்ட் டிரைவ்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பைக்ஸில் மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாக்லேயே வந்து வருது. ஸோ அதோடய ப்ரைஸ் அப்படின்னா என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட் டிரைவ் பற்றி நம்ம கூட வந்து சபரி ப்ரோ இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவர் என்ன இன்ஃபர்மேஷன் இதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய். ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோவில் வரீங்க. சரி ப்ரோ, இப்போ நம்ம பெல்ட் டிரைவ் பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு வண்டி நிறைய வண்டி பண்ணி கொடுத்து நிறைய வண்டி பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் பெல்ட் டிரைவுக்கும் செயின் டிரைவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ப்ரோ. செயின் டிரைவ் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 to 20,000 kilometers ஓடும். அதுவும் ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக செயின் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராப்பராக அதுக்கு லூப்லாம் பண்ணி பண்ணால் மட்டும்தான் அந்த 18 to 20 அதை கண்காம விட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா வரும் ஒரு 4,000 kilometers அது உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். கியர் ஹார்னஸு உடம்பு கரகரன சவுண்ட் வரும். ட்ராட்டில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கனால சவுண்ட் வந்துட்டு இருக்கும். அதுமாரி இடிச்சு போகும், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெக்டிஃபை பண்ணி தான் நம்ம இது பாலி செயின் பெல்ட்டுன்னு போகிறோம். அதாவது பெல்ட்டுக்கும் ஷாஃப்ட் டிரைவுக்கும் நடுவில் தான் பாலி செயின் பெல்ட்டு. பெல்ட்டில் என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை பண்ணி தான் இது பெல்ட் மட்டும் நார்மல் பெல்ட் கிடையாது, பேரே பாலி செயின் பெல்ட்டு. இந்த பாலி செயின் பெல்ட் வச்சா நம்ம எல்லா வண்டியுமே பண்ணிட்டு இருக்கோம். பத்திக்கு இன்னைக்கு கூட இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ஆமாம் ப்ரோ வீடியோ போட்டிருந்தீங்க பெல்ட் டிரைவ் பத்தி. ஆமாம் ப்ரோ, அதுல கூட சில கமெண்ட்ஸ் கீழே இருந்தது, நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல, நான் பார்த்தேன். சரி சரி, என்னன்னா இப்போ பெல்ட் டிரைவ் போட்டா நம்ம வண்டியோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாம கேக்குறாங்க. அவ்வளோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது ப்ரோ, நம்ம ஸ்பீடு எல்லாமே நம்ம டியூன் பண்றதுல தான் இருக்கு. ஆனா வண்டியோட ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் அந்த இமிடியேட்டா உங்களுக்கு தெரியும். ஸ்பீடு போறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனா வண்டி நான் ஸ்மூத் பண்ணும் போது உங்களுக்கு ஸ்பீடா போற மாதிரி தெரியும், நல்லா தான் இருக்கும். வண்டி யூடியூப்ல இதை பத்தி போட்டிருப்பாங்களா எனக்கு தெரியல, நம்ம சபரி உங்களுக்கோசம் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350. இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்டிங் மாற்றும் இந்த வண்டி. இது ஏற்கனவே செயின் டிரைவில் தான் ஓடி இருந்தது. இப்போ லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது பெயிண்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு இது 1 இயர் ஆயிடுச்சு இந்த வண்டி பண்ணி. இது பார்த்தீங்கன்னா இதுதான் பெல்ட் டிரைவ். உங்களுக்கு பெல்ட் டிரைவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், எதுவும் நாய்ஸ் எதுவுமே வராது. இது 24 kilometers ஓடி இருக்குது. 1 இயரில் கொஞ்சம் கம்மியாக தான் ஓட்டுவார், கார் யூஸ் பண்ணுறது அதிகமாக. இது 1 இயர் ஆச்சு, ஒரு 24 kilometers ஓடி இருக்கு. இந்த 24 kilometers பார்த்தீங்கன்னா லூஸ் எதுவுமே கிடையாது. அது நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா அதில் கிளச்செலாம் ஆர்டர் பண்ணியிருப்போம். இந்த கேம் கியர் நாய்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் பண்ணுறேன், சன்னால் நாய்ஸ் இல்லை எல்லாமே. அது அதேமாதிரி ஸ்விங்காம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங்காம்லாம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இப்போ இதை வந்து பெல்ட்டு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே இருந்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் வரும். அதே மாதிரி இது வந்து ரியர் ஸ்ப்ராக்கெட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எல்லாருமே தெரியும், இதை கனெக்ட் பண்ணுற செயின் இதுதான் இந்த வண்டியில் இருந்தது. இதை நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் புள்ளி, அதாவது ஸ்ப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து ரியர், ரியர் உள்ளே இப்படி தான் இருக்கும், வெளி சைடு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரியர் யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டும் கனெக்ட் பண்ணுறது தான் இது வந்து பாலி செயின் பெல்ட்டு. இது ஏற்கனவே இது உள்ள ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. செயின் டிரைவை நம்ம எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பெல்ட் கன்வெர்ஷன் பண்ணுறது இதுதான் நம்மளது. இதில் எந்த ஆல்ட்ரேஷனுமே கிடையாது. நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் பெல்ட் டிரைவ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து செயின் டிரைவ் போகிறீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட் எல்லாமே ஒரிஜினாலிட்டி. நீங்கள் எந்த ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் எதுவுமே தேவையில்லை. அதில் இருக்கிற ஃப்ரண்ட் புள்ளி என்னவோ அதை அப்படியே எடுத்து நீங்கள் சின்ன ஸ்பாக்கெட் போடலாம். அதே மாதிரி ரியரில் அதை அப்படியே நம்ம எல்லாத்தையுமே இருக்கிற அலைங்கை போல்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த 6 அலைங்கை போல்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு வர அந்த ஒரிஜினல் அப்படியே எடுத்து இதுதான் இந்த டிரைவில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனோ நீங்கள் வேறு எதுவும் மாற்ற வேண்டியது எதுவுமே கிடையாது. நார்மல் நீங்கள் எப்படி நீங்கள் செயின் டிரைவ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ டிட்டோ இந்த பெல்ட் டிரைவ் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே செயின் டிரைவ் கன்வெர்ட் பண்ணலாம். செயின் டிரைவ் வேணாலும் அப்படியே திரும்ப பெல்ட் டிரைவ் கன்வெர்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் கிடையாது. நீங்கள் எதுக்காக வந்து பெருசாக நம்ம யோசிக்க தேவையில்லை. பெல்ட் டிரைவ் மாற்றிட்டா அது வேஸ்ட் ஆயிரும் இது வேஸ்ட் ஆயிரும்ன்ட்டு எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட் ஸ்டாண்டலைஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் எதுவுமே கிடையாது. அது சிங்காமில் இருந்தாலும் சரி, கேஸில் இருந்தாலும் சரி, செயின் இருந்தாலும் எதுலேயுமே ஆல்ட்ரேஷன் எதுவுமே கிடையாது. செயின் டிரைவர் நம்ம எடுத்துகிட்டு ஏன் அதை பெல்ட் டிரைவ்னு போடணும் பாருங்க. நிறைய கஸ்டமர் கம்ப்ளைண்ட் நிறையா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ தான் செயின் அட்ஜஸ்ட் பண்ண சட சடன் சவுண்ட் வருதுனாங்க, செயின் ஏற்ற இறக்கம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இந்த ஏற்ற இறக்கம் வரும்போது கரெக்ட் கரெக்டுன்னு தனியாக ஒரு சவுண்டு ஒன்று வந்துட்டு இருக்கும், அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்புறம் வாஷ் பண்ணி அப்போ தான் மழை பெய்யுது, அப்போ தான் லூவ் பண்ணணுவாங்க, பார்த்தா திரும்ப நாய்ஸ் வரும். ஒரு 500 கிலோமீட்டர் செயினில் லூவ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த அதனுடைய ஸ்பெசிஃபிக் இருந்துகிட்டே இருந்தால் அப்படி பண்ணாலும் அந்த செயின் டிரைவ்ன்றது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த 20,000 கிலோமீட்டர் அந்த வண்டி அவங்க ஓட்டுறதுங்காட்டியும் ஏகப்பட்ட அந்த கிரீஸ் நாய்ஸ் நிறைய ப்ராப்ளங்களை நிறைய ஃபேஸ் பண்ணனால சில சமயம் செயின் லூவ் பண்ணிவிடுவாங்க. செயின் லூப்பாக அவங்களுக்கு எப்படி பண்ண, இப்போ நம்ம சப்போஸ் கரேஜில் விட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி அடிக்கணும், எப்படி அடிக்கணும், எப்படி போ அதை கொஞ்சம் ரன் பண்ணி அடிக்கணும்னா அவங்களுக்கு தெரியும். நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, செயின் லூப் தான் போகிறோம் நான் வீட்டிலே அடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செய்வாங்க. அந்த செயின் லூப் அடித்து அது தெரிகிற வீலில் பார்த்தீங்கன்னா வீல், அதுக்கப்புறம் ஸ்விங்காம் வீல், ஸ்டைலன்சர்லேருந்து டயரு ரிம்மு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் கோடு கோடு கூட ஒரு மாதிரி அதை க்ளீன் பண்ணுறது பெரிய போராட்டம். இதுக்காகவே நான் அதை அதை செயின் அடிக்கிறதோ நான் க்ளீன் பண்ணுறது ஒன்றும் பரவாயில்லன்ட்டு அதை நிறைய பேர் அடிக்காமல் விட்ட கஸ்டமர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு என்ன தான் நிறைய பேர் பேசும்போது நம்ம அதில் ஆர்டர் பண்ணி பண்ணணும்னு சொல்கிறத நம்ம இந்த பெல்ட் டிரைவை நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இப்போ வந்து ஏற்கனவே இப்படி தான் இருக்கும். இதுதான் சின்ன ஸ்ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன ஸ்ப்ராக்கெட் நம்ம இப்படி எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இருக்கிற பெரிய ஸ்ப்ராக்கெட், அதாவது நம்மளோட வண்டி இது போட வேண்டியது பெல்ட் டிரைவு. நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பெல்ட்டை வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். செயின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த பெல்ட்டை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த ஒரிஜினல் அந்த எடுத்துட்டோம், அதை அப்படியே டிட்டோ நம்ம எல்லாத்தையும் செஞ்சு போட்டிருக்கோம். இதுதான் ஒரிஜினல். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதுதான் நட்டு, இதுக்கு வர வேண்டிய நட்டு. இந்த நட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாம் மெஷினில் டைப் பண்ணணும். இது உங்களுக்கு ஏற்கனவே அதே அப்பு தான் இருக்குது. அந்த அப்பில் இது வண்டியில் இருந்த ஒரிஜினாலிட்டி, இதே 6 வோல்ட்ஸ், இது அப்படியே டிட்டோவாக செஞ்சுருக்கு. ஏற்கனவே இருந்தது செயின் டிரைவ். இந்த செயின் டிரைவ் இந்த புள்ளி நம்ம எடுத்துகிட்டு அப்படியே டிட்டோவாக நம்ம வந்து பெல்ட் டிரைவனோட புள்ளி போட்டிருக்கோம். இது நம்ம இதில் மாற்றுறதும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த ஸ்விங்காமில் எந்த மாடிஃபை பண்ணல, வீலில் எந்த மாடிஃபை பண்ணல, இருக்கிறது எல்லாமே எந்த ஒரு மாடிஃபிகேஷன் இல்லாமல் கம்ப்ளீட் 100% ஸ்டாண்டலைஸ் ஆகும். அதுவே அந்த ஒரிஜினாலிட்டியாகவும் தான் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். ஈஸி ப்ளக் அண்ட் ப்ளே கம்ப்ளீட்டாக, இதில் எந்த ஒரு கஸ்டமரும் எதுவுமே கிடையாது. யார் வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் புள்ளி செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தோன்னா எந்த ஒரு மாடிஃபிகேஷன் கிடையாது அப்பே சொல்லியிருந்தேன். இப்போ ரியர் ஸ்ப்ராக்கெட் இங்கே பாருங்கள், இதுதான் ரியர் ஸ்ப்ராக்கெட்டு. இப்போ எப்படி டிரைவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சவுண்டு கொண்டு எதுவுமே கிடையாது. இந்த டிரைவ் இதே மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது BS6 மாடல். இது ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்த கடைசி அலாய் வீல் வித் அலாய் வீலோட கம்பனில் போட ஒரிஜினல் அலாய் வீல் இது. அதே அலாய் வீல் தான் அந்த ஒரிஜினல் டிட்டோ அலாய் வீல். அந்த அலாய் வீலில் தான் நம்ம இப்போ பெல்ட் டிரைவ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம பெல்ட் டிரைவனோட புள்ளி வந்துடும், அதாவது பேக் ரியர் ஸ்பாக்கெட் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த வந்து ரியர் டிஸ்க்கு. இதுக்கும் அதுக்கும் எந்த வித வித்தியாசமும் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் வந்து எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட் அந்த ஒரிஜினாலிட்டி என்னவோ அந்த ஒரிஜினாலிட்டி தான். அதாவது நீங்கள் வந்து இதை வந்து அலாய் வீல் மட்டும் தான் போட முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆதி காலத்தில் அவங்க ஸ்போக்ஸ் வீல் வண்டியாக இருந்தாலும் சரி, அதுவும் நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறோம். ஓல்டு புல்லட்டும் எல்லாமே பண்ணுறோம். அந்த ஓல்டு புல்லட் கூட நம்ம கம்ப்ளீட் ஒரிஜினாலிட்டி தான். நீங்கள் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் அந்த இது எதுவுமே கிடையாது. அதனோட ஒரிஜினல் என்னவோ அந்த ஒரிஜினலே நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம். வேணான்னா எடுத்து அப்படியே செயின் மாற்றலாம். அதே கண்டிஷனில் தான் எல்லாத்தையும் நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து கம்ப்ளீட் சர்வீஸுக்கு வந்தது. அதாவது டேப்பட் நாய்ஸ் இருந்தது. இந்த டேப்பட் டக 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 டக்குன்னு எப்பயுமே ராயல் என்ஃபீல்டு போகிறது அதை அடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் நான் லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கும் அந்த பெல்ட்டுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஃபுல் சர்வீஸ்ன்றனால நான் இது எல்லாத்தையும் டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி கேம் கியர் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த கேம் கியரில் பார்த்தா நாக்கிங் நாய்ஸ் ஒன்று வரும். அந்த நாக்கிங் நாய்ஸ் ரிவேர்ஸ் நாக்கிங் நாய்ஸ்லாம் வரும். அந்த நாக்கிங் நாய்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே டேப்பட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணுறதுக்காக நான் ஃபுல் இது வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கும் அந்த பெல்ட்டு போகிறதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. பெல்ட்டு நம்ம நார்மல் நீங்கள் எப்படி நம்ம
செயின் டிரைவ் மாற்றுறதுக்கு எப்படி பண்ணுறோம் அதே டிட்டோவை தான். நீங்கள் இதுக்கும் சில பேர் பா வீடியோ பார்க்கும்போது அதே என் குவாலிட்டி வச்சுருக்காங்க, அதுக்கு எதுவும் பார்த்தோன்னா அதுக்கு எதுவும் எந்த சம்மந்தம் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளான மேட்ருங்களா இது பண்ணுறது. நம்ம ஷாப்பில் வந்து எப்படி வந்து இந்த பெல்ட்டு வந்து பெல்ட்டு என்னன்னு நம்மளுக்கு ஒரு ஈஸியாக சொல்லிங்க, ப்ளஸ் இது நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதும் சொல்லிட்டு. ஸோ இப்போ இது மாத்துறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ்? ஏன்னா இப்போ நம்ம வந்து ரைடர்ஸாக இருக்கோம், நிறைய பேர் இன்னைக்கு ராயல் என்ஃபீல்ட் வச்சிருக்காங்க, எல்லாருமே சும்மா இல்லை இருப்பாங்க, அதனால தான் கேட்குறேன். அப்போ இது என்ன விஷயம் நினைக்கிறோம், இப்போ நம்ம நார்மல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செயின் டிரைவில் ஓட்டும் போது கொஞ்சம் டயர்ட்னஸ் வரும். நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டே போகிறீங்க, எப்போ எல்லோரும் டிரைவ் பண்ணுங்க எல்லாருமே தெரியும், நம்ம இறங்கி வண்டி விட்டு நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டின ஃபீல் நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு மாதிரி கையும் சரி வண்டி வைப்ரேஷன் சரி அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அதை போகிறது கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஆகும். இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து பெல்ட் டிரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இதுவும் மெட்டீரியல், அதாவது ஃப்ரண்ட்டு புள்ளியும் வந்து மெட்டலில் இருக்குது, பேக்கும் மெட்டல் இருக்குது, செயினும் மெட்டல் இருக்குது. அப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் மெட்டல். அந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு உடம்புல எப்பயுமே அது வைப்ரேஷன் போயிட்டே இருக்கும். இதை கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, ராயல் என்ஃபீல்டு சில வேலை செஞ்சாங்க, யாரும் சும்மாலாம் இல்லை. ராயல் என்ஃபீல்டு என்ன பார்த்தாங்கன்னா அதில் சைடில் ஓரிங் வச்சாங்க, சைடில் ஓரிங் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுன்னு. ஆனால் இது 100% சக்ஸஸ் இல்லை. நீங்கள் பழைய செயின் பார்த்தீங்கன்னா நான் ஓரிங் செயின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நான் ஓரிங் செயின் வந்து ஓல்டு புல்லெட்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு செயின் ஃபுல் மெட்டல், அது எல்லாமே மெட்டல், அது கம்ப்ளீட் மெட்டல் தான். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மெட்டலில் இருக்கும். அந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ வர லேட்டஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோலர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பழைய பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மெட்டல், அதில் டபுள் ரோலர் கொடுத்துருப்பாங்க. அந்த நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ராயல் என்ஃபீல்டும் சரி நிறைய பிராண்டும் சரி நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அந்த செயினில் கூட எக்ஸ்போரிங், ஆமாம் எக்ஸ்போரிங் ஓரிங் அனுப்பிப்பாங்க. அதாவது ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் அதிகமாக ஓட்ட போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஓரிங் யூஸ் பண்ணாங்க. நீங்கள் ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஓரிங் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா அதாவது மாடிஃபிகேஷன் நிறையா ரிசர்ச் போயிட்டே தான் இருக்குது அது இன்னி வரைக்கும். அது எல்லா ப்ராண்ட்லையும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. அது நீங்கள் இப்போ எல்லா வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா லூப் யூஸ் பண்ணுற காரணமும் அதான். அப்போ நீங்கள் மெட்டல் டு மெட்டல் இடையில உங்களுக்கு ஓரிங் கொடுக்கும்போது அந்த மெட்டலுக்குள்ளே அந்த லூப்ரிகேஷன் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுது. அதுவும் சக்ஸஸ் இல்லை. அது உங்களுக்கு ஏறினா அந்த வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமும் தொடக்கிறதே பெரிய வேலை. ஏன்னா இது வந்து தங்காது. இப்போ இந்த கிரீஸாவது கொஞ்சம் உங்களுக்கு வந்து நிற்கும். இப்போ இந்த லூப் பண்ணுறது வந்து ஒரு 300 கிலோமீட்டர் அடிக்கும் போது தெரிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் யாராலும் சக்ஸஸ் பண்ண முடியாது. இதுக்கு எல்லாமே மாற்று பண்ணும்போது எல்லாம் பண்ணும்போது தான் அதில் வந்து தான் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த பெல்ட் டிரைவ் பண்ணோம். இப்போ பெல்ட் டிரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு புள்ளி பேக் புள்ளி, ஃப்ரண்ட்டு வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம், பேக்கில் பார்த்தா அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே மெட்டல் போட்டிங்கன்னா வண்டி வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், பெல்ட்டினுடைய தேய்மானம் சீக்கிரம் இருக்கும். ஓகே ஓகே, இது கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா பாலி செயின் பெல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது செயினுக்கும் பெல்ட்டுக்கும் மாற்று வழி தான் அந்த பாலி செயின் பெல்ட்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து கண்டினியூட்டி ஆகாது. ஆனால் உங்களுக்கு அந்த பாடியில் இருக்கிற வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி கண்டிப்பாக வராது. அப்போ ஒன்று வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் கஸ்டமர் எல்லாமே சொல்லியிருக்காங்க, ஓட்டி பார்க்கும்போது அது பேட்டரி வண்டி ஓட்டுற ஃபீல் இருக்கும் அப்படின்னு. கம்ப்ளீட் பேட்டரி ஓட்டுற வண்டி ஃபீல் இருக்கும். வண்டி இன்ஜின் சவுண்ட் மட்டும் நம்ம இதில் இந்த நாய்ஸ் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணாலே வெறும் நம்ம எக்ஸாஸ்ட் நோட் மட்டும்தான் வரும். எக்ஸாஸ்ட் நோட் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த நாய்ஸ் கீஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக போகும் பார்த்தீங்கன்னா அது பேட்டரி வண்டி ஓட்டுற ஃபீல் கண்டிப்பாக அந்த வண்டியில் இருக்கும். சரி, ஒரு பைக் இருக்கு, ஸோ அது எடுத்து உங்ககிட்ட விடுறேன் அப்படின்னா இது எனக்கு சேஞ்ச் பண்ணி தர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? எனக்கு 2 டேஸ் டைம் வேணும் ப்ரோ. 2 டேஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம உட்காந்து செய்கிறது ஒன்றும் பெரிய டைம் இல்லை. நம்மளுக்கு ஒர்க் சைல் ஜாஸ்தியாக இருந்தால ஏன்னா ரெகுலர் சர்வீஸ்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒதுக்கி நம்ம இது டைம் பண்ணும்போது நம்ம டைம் பார்த்தல ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா நான் எப்பயுமே பண்ணி தந்துடுறேன் உங்களுக்கு. இப்போ 2 டேஸில் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. என்னென்ன வெஹிக்கிள்க்கெலாம் இந்த பெல்ட் டிரைவ்ன்றது செட் ஆகும், என்னென்ன வெஹிக்கிள்லாம் பண்ணலாம், என்னென்ன வெஹிக்கில் பண்ண முடியும்? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்குன்ற நல்லா இருக்கிற அத்தனை வடிக்குமே என்னால் பண்ண முடியும். ஓகே, ஆனால் அந்த காசு வந்து நம்மளுக்கு அதிகமாகுது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20-21,000 வருது இந்த வண்டிக்கு. இப்போ புல்லட் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம நிறைய கஸ்டமர் போடுவாங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 15,000-16,000 வருது ஒரு ஸ்ப்ளெண்டருக்கு பண்ணும்போது. அந்த வண்டி விற்றாலே 16,000 போகாது. அந்த வண்டிக்கு ஒரு பெல்ட் டிரைவ் போட்டு ஓடணும் பார்த்தீங்கன்னா அவங்களால அதை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் மற்ற வண்டி நம்ம எல்லாத்தையும் ஏறினா எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டேன். ஸ்ப்ளெண்டர் செஞ்சுருக்கேன், அதுக்கப்புறம் அப்பாச்சி செஞ்சுருக்கேன், ஷைன் செஞ்சுருக்கேன், அப்புறம் இன்னும் 2-3 வண்டி இருக்குது. அது இன்னும் பேர் கூட தெரியல, எல்லாமே கரதில் கிடக்குது. எல்லா வண்டியும் நம்ம ரிசர்ச்சில் எல்லாமே செஞ்சு அப்புறம் அவெஞ்சர் கூட செஞ்சுருக்கோம். இது எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் காஸ்ட்டு தான் கஸ்டமரோட காஸ்ட்டாக ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால்
நீங்கள் என்ன ஒரு டிவிஎஸ் 50 கொடுத்தாலும் நான் செஞ்சு தரேன். ஓகே, நான் சொல்கிறேன் டிவிஎஸ் 50. ஓகே, டிவிஎஸ் 50க்கு நீங்கள் பெல்ட் ட்ரைவ் போனோன்னா 100% தான் செஞ்சு தரேன். பட் ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு வெஹிக்கிளோட காஸ்ட்டுக்கும் இதுக்கும் 20,000 ரூபாய் அவங்களால அஃபோர்டபுள் பண்ண முடியாது. ஸோ அதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சிக்கிற வெஹிக்கிளுக்கும் அவங்க செலவு பண்ணுற காஸ்ட்க்கு அஃபோர்டபுள் பண்ண முடியாதுனால நிறைய பேர் பண்ணுறதில்ல. பட் எல்லாருக்கும் தெரியுது என்ன அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு நிறைய பேர் லாங் டிரைவ் போகிறாங்க அப்படின்னு சொல்ல அவங்க 20,000 ரூபான்றது அஃபோர்டபுள் பண்ணி பண்ணிக்கிறாங்க. பட் அந்த 20,000 ரூபாய் அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறது அவங்க ரயிலில் அந்த கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது அவங்கள அந்த கம்ஃபர்ட்ல. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 650 பண்ணி கொடுத்தேன், அது ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் ஓட போகுது அந்த வண்டி. அந்த வண்டி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணணும்னு இருக்கேன். சரி ப்ரோ, நீங்க பண்ணாதீங்க ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். அந்த ஓனர் பூச்சி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி சரி, நான் உங்களுக்கு அதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே பண்ண சொல்லுவேன். நான் 650 எல்லாமே பண்ணியிருக்கேன். அந்த 650 என்ன ஸ்பெக்னோ அதே தான் நம்ம 350 யூஸ் பண்றோம். அதனோட உங்களுக்கு ஒர்த் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸ்மூத்னஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். லைஃபும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த செயின் போட்டா வந்து ஒரு 15,000 20,000 தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. மெயின்டைன் பண்ணா அப்படி மெயின்டைன் பண்ணலன்னா நீங்க சொன்ன மாதிரி நீங்க நிறைய கஸ்டமர் பார்த்துருப்பீங்க, ஒரு 5,000 கிலோமீட்டர் கூட வரல ப்ரோ அப்படின்றாங்க. ஸோ இதோட லைஃப்ன்றது எவ்வளோ நான் வரும்? இப்போ நம்ம வந்து இதை டெஸ்ட் ட்ரைவ் பார்த்ததுலாம் 1 லேக் கிலோமீட்டர் ஓடின வண்டிலாம் இருக்குது. ஓகே, அந்த 1 லேக் கிலோமீட்டர் அவர் ப்ராப்பராக இந்த வண்டி செயின் அவசியத்தில் பெல்ட் வந்து லூஸ் ஆகாது. ஒரு குறைஞ்சது 10 to 15 கிலோமீட்டர் ரொம்ப சும்மா லைட்டாக மைல்டாக தான் லூஸ் ஆகும். மற்றபடி எதுவும் லூஸ் ஆகிறதுனால இதை நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்த வரைக்கும் 1 லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நாங்கள் நார்மல் கஸ்டமருக்கு எல்லாமே சொல்கிறோம், அதே 1 லேக் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுறதை பொறுத்து ஒன்று இருக்குது. அதாவது கியர் பண்ணுறது சில பேர் வீலிங் பண்ணாமல் ட்ரிபிள் சேர்த்தாம இருந்தீங்கன்னா சாலிடாக அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1 லேக் கிலோமீட்டர் ஓடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம்னு வந்தால் பெல்ட் தான் கட் ஆகும், வேறு எதுவுமே கிட்ட ரெண்டு புள்ளியும் போகவே போகாது. பெல்ட் கட்டாக வேறு ஆனால் கூட நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேறு லைட்டாக வரும், அதை ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, அதை நம்ம பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் மட்டும் தான் மாற்ற 1 லேக் கிலோமீட்டருக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். 1 லேக் கிலோமீட்டர் தாண்ட டெஸ்ட் வண்டி நம்மகிட்ட ஓடின்னு தான் இருக்குது. ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, அது கஸ்டமர் யூஸ் பண்ணுற பொறுத்த தான் மெயினாக இருக்குது. இது என்ன ப்ரோ மெயின்டெனன்ஸ்? இந்த வண்டி 0 மெயின்டெனன்ஸ். ஜீரோ, நீங்கள் வேறு எது எடுத்துமே சேர்த்துல ஓட்டுங்க முழுச. நீங்கள் நீங்கள் செயின் வண்டி நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயம் கூட இது தொடக்க தேவையில்ல, ஒன்றும் பண்ணாது, ஆட்டோமேட்டிக் க்ளீன் ஆயிரும். அது மண்ணெலாம் ஒட்டாது, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. சரி, ஆட்டோமேட்டிக் எல்லாமே மழையில் ஓட்டலாம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா டெஸ்ட் நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். நீங்கள் மழையில் ஓட்டுங்க, சேத்துல ஓட்டுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்கள். இந்த அந்த வீலிங் மட்டும் பண்ணாதீங்க. வீலிங் பண்ணால் மட்டும் அதோடய ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, ஒன்றும் ஆகாது. அதையும் டெஸ்ட் பண்ணிட்டோம், வீலிங் பண்ணி எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டோம், ஆகாது. ஆனா அது கஸ்டமர் ரெஃபர் பண்றது இல்ல. ஓகே, ரெக்கமெண்ட் பண்றது. ஆமா, அதே மாதிரி 3 பேர் வச்சு ஓட்ட கூடாது. ஏன்னா 3 பேர் ஏன் ஓட்ட கூடாதுன்னா, செயின் கராமரம் கத்திட்டு ஓடிடும். பெல்ட் ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா கரெக்டா கட் ஆயிரும். ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த ஃப்ரிக்ஷன் வச்சிருக்கோம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 290 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இதை வச்சிருக்கோம். ட்ரிபிள்ஸ் போகும்போதுன்னா ஒரு 300 கிலோ வந்துடும். அந்த 300 கிலோ வாங்கும்போது அந்த 300 கிலோமீட்டர் ஸ்பெக்ஸ் நம்ம லூஸ் வச்சோம்னா, இன்னைக்கு 300 கிலோ ட்ரிபிள்ஸ்ல அதோட 500 கிலோ ஏத்தலாம் வண்டியில. அதை நம்ம 500 கிலோ நம்ம வச்சு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 200 கிலோமீட்டர் ஓட்டும்போது கொஞ்சம் வேறு ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் நம்ம 250 kg வேறு தான் நம்ம வச்சுருக்கோம். அதை நம்ம வச்சு போகும்போது அது நல்லாயிருக்கும். வேறு ஒன்று, நம்ம ஆடியன்ஸ் வந்து யாரெல்லாம் வராங்க அவங்களுக்கு வந்து இதை பற்றி நம்ம வீடியோ பார்த்துருந்துருக்கோம். பட் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், ஐயா இவ்வளோ 20,000 ரூபாய் கொடுத்து பண்ணுறோம், அது நம்மளுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன இருக்குது அப்படி. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, அவர் அப்படியே பிடிக்காம போகிறதுக்கு 100% சான்ஸ் இல்லை. பிடிக்காம அப்படியே நடந்துருக்கேன். ஆ ஓகே, 100% ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அப்படியா? இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட இப்போ இதுமாரி மாடிஃபை பண்ண வண்டி இருக்கா? இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஆடியன்ஸ் வந்து அதை நான் ஒரு வாட்டி ஃபீல் பண்ணி பார்க்கணும் ப்ரோ. கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு மாற்றிக்கிறேன். நம்ம நிறைய வண்டி இருக்குது ப்ரோ, கஸ்டமர் எப்போ வந்தாலும் சரி என்கிட்ட கண்டிப்பாக ஒரு வண்டி எப்போயாவது நின்றுட்டு தான் இருக்கும். ஓகே, எனி ஒன் வெஹிக்கிள் என்கிட்ட பெல்ட் வண்டி எப்படி ஒரு 4-5 இருக்கும், அதில் ஒன்று கண்டிப்பாக கேரேஜில் இருக்கும். 4 வெளியே போவோம் பண்ணால் கூட ஒன்று கண்டிப்பாக கேரேஜில் தான் இருக்கும். உங்களுக்கு ஓட்டி தான் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்போ வேணால் வந்து தாராளமாக ஓட்டி பார்த்துட்டு செயின் டிரைவுக்கும் பெல்ட் டிரைவுக்கும் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சஜஷன் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீல் த சேஞ்ச். ஆமாம், அது ஃபீல் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே செயின் டிரைவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கான செயின் டிரைவுக்கு வாரண்ட்டி என்ன இருக்கா ப்ரோ? ப்ரோ நம்ம இப்போதைக்கு யாருக்கும் பண்ணிங்கன்னா இதுக்கு 100% நம்ம யாருக்கும் வாரண்ட்டி கொடுக்குறதில்ல. ஏன் கொடுக்குறதில்லன்னு கேட்டிங்கன்னா, இவங்களே யூஸ் பண்ணியிருந்தால் ஓகே, திடீர்னு ஒரு வண்டி அடுத்தவங்க கையில் கொடுக்குறாங்க, அவங்க எடுத்து போய் கட் பண்ணிட்டு வந்துட்டாங்க ப்ரோ, கட் ஆகிடுச்சி அப்படின்னுவாங்க. அது நம்மளுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். நான் சொல்கிறது இதுதான், நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்தவங்க உங்களுக்கு வண்டி. சரி, மற்றபடி நாங்கள் வேறு எதுவும் அதை சொல்கிறதில்ல ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம 21 வரைக்கும் பண்ணுறோம் ப்ரோ. 21,000 நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியே இதோட கம்மியாலாம் பண்ணுறாங்களே ப்ரோ, அதுக்கான மெட்டீரியல் அந்த குவாலிட்டி கண்டிப்பாக மாறும், 100% மாறும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நார்மல் பெல்ட் இருக்குது, பாலிச்செயின் பெல்ட் இருக்குது, டிரைவ் பண்ண அதாவது இதனோட ஸ்பெக் வந்து சின்னது பண்ணியிருக்காங்க நிறைய பேர், பெருசும் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். இதை வந்து நம்ம இது நிறைய ஆரண்டி இருக்குது ப்ரோ, அது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போனால் அது ரொம்ப இழுத்துகிட்டே போகும். ஆனால் உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், இது கன்வெர்ஷன் இருக்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. பெல்ட் டிரைவ்லேருந்து அப்படியே செயின் டிரைவ் போனால், செயின் டிரைவ்லேருந்து பெல்ட் டிரைவ் நாங்கள் ரெண்டுமே கால்குலேட் பண்ணி தான்
ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கோம். அவங்க வந்து நிறைய பேர் மார்க்கெட்டில் செய்கிறாங்க, ஒன்ஸ் நீங்கள் அதை கழட்டிட்டீங்கன்னா திரும்ப அதை போட முடியாது. ஓகே, ரிட்டர்ன் வந்து நீங்கள் பெல்ட் டிரைவ் எடுத்துகிட்டு நீங்கள் செயினுக்கு போக முடியாது, செயின் எடுத்து திரும்ப பெல்ட்டு போக முடியாது. மார்க்கெட்டில் நிறைய இருக்குது, இல்லாமலாம் இல்லை, கம்மி பட்ஜெட்லேயும் இருக்குது. இன்னும் டைமிங் செயினில் போட்டு டைமிங் பெல்ட், காருக்கு வர டைமிங் பெல்ட் இருக்குது, அதை போட்டு யூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. மெஷினரிஸ் யூஸ் பண்ண பெல்ட்லாம் இருக்குது, சின்ன அதாவது வி பெல்ட் சொல்லுவாங்க, அது அதுல பல்லு டீத்ல ஒண்ணுமே இருக்காது. நார்மல் பெல்ட், நார்மல் ஒரு பெல்ட், மோட்டார் அதே தான் அந்த மாதிரி எல்லாம் பெல்ட் எல்லாம் போட்டு அதுலயும் வண்டி ஓடும். வண்டி ஓடாம இருந்தா அது தண்ணி போட்டா என்ன படம், பெல்ட் மட்டும் தனியா சுத்தும், அப்புறம் பெல்ட் ஆகுதுன்னு இருக்கும். அது அந்த மாதிரி நிறைய பேர் தெரியும், மார்க்கெட்ல இருக்கிறது நிறைய இருக்கு. நம்ம ஒரு ஒரு பிராண்ட் ஒரு ஒரு விஷயம் ஸ்பெசிபிக்கா எடுத்துருப்பாங்க, நம்ம ஒரு விஷயமா எடுத்துட்டு போறோம். நீங்களே வந்து பெல்ட் டிரைவ் போடணும் ப்ரோ, என் வண்டிக்கு வந்து செயின் டிரைவ் எனக்கு ரொம்ப அது பிரச்சனை கொடுக்குது ப்ரோ, செயின் லூப் பண்ணணும், செயின் டைட் பண்ணணும், நிறைய பிரச்சனையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லா நான் ரைடு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்க வந்து இந்த பெல்ட் டிரைவ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கீங்க. ஸோ அதுக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரோட நம்பர் வந்து நம்ம லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஷாப்போட நம்பர், லொக்கேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வெஹிக்கிளுக்கு ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பெல்ட் டிரைவ் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் போடுங்க, அது எங்கே பண்ணுறாங்க அதை பற்றி எங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம சபரி ப்ரோ பைக் வந்து நம்ம பண்ணோம். ஸோ சூப்பராக பண்ணுங்க ப்ரோ. நம்ம சரி, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன ஆஃபர் என்ன தெரியுங்களா? கண்டிப்பாக இவர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணித்தருவோம். அதனால் நான் பண்ண பண்ணி நேரில் சொல்கிறேன். ஓகே, அது நம்ம பொதுவாக சொல்ல மாட்டார். ஸோ நம்ம சேனல் பேர் பார்த்துட்டு நீங்கள் இங்கே ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் ஷாப்புக்கு வந்தீங்க அப்படின்னா ப்ரோ பண்ணிவிடுங்க ப்ரோ, பெஸ்ட் ஆஃபர் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நான் எந்த வீடியோ எடுத்தாலுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எதனா ஒரு ஆஃபர் கேட்டு வாங்கி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக கண்டிப்பாக செஞ்சிடும் ப்ரோ. அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயம், அது அடுத்தடுத்த ஆஃபர் தனியாக இருக்குது, இது தனியாக பண்ணோம்னா அது தனியாக பண்ணால் உங்களுக்கு அதை நான் தனியாக பண்ணி தரேன், அது பண்ணி தரேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க, அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது என்ன பண்ணால் கஸ்டமர் பெனிஃபிட் இருக்கும், நான் என்ன பண்ணால் அதை ரேட்டில் குறைக்கலாமா, இல்லை சர்வீஸில் பண்ணலாமா, இல்லை ஆயில் ஆயில் ஃபில்ட்ரு அவங்களுக்கு என்ன பண்ணணுன்றது அதை நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் அடுத்தடுத்து நான் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நான் அது தேவை அறிஞ்சு நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் செஞ்சு தரேன் அவங்களுக்கு. அப்போ தான் அது ரொம்ப யூஸ். ஆமாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் பண்ணுறேன் இப்போ இவங்களுக்கு 18 பண்ணுறேன், 19 பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அதெல்லாம் வேண்டாம். இதனோட குவாலிட்டி என்னால் எதுவுமே மாற்ற முடியாது, அதான் உண்மை. ஆமாம், இதை நான் வந்து அதை நான் வேறு பண்ணுறதுன்னா உங்களை நான் சொல்கிறேன், அதை என்ன பண்ணுறேன் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், அதை நான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தரேன். ஏன்னா இதோட இந்த பெல்ட்டு இந்த புள்ளி இதோட காஸ்ட் வந்து அந்த ஃபிக்ஸட் ப்ரைஸ் வருதுனால. ஆமாம், அதனால பண்ண முடியாது, இதுதான் ஓப்பன். ஆமாம், சரி கேஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சபரி ராயல் என்ஃபீல்டு பாயிண்ட் போரூர் சென்னை. ஸோ இங்கே வந்திருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ பெல்ட் டிரைவ் எப்படி ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு வந்து 1998 சரிங்களா, அரௌண்டு ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு ஷாப்பில் தான் நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி ஃபுல்லாக ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து சர்வீஸ், அதுக்கப்புறம் அந்த மாதிரி பெல்ட் சிஸ்டம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய வெஹிக்கிள் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இது இல்லாமல் இவங்களோட கரேஜ்ன்றது பெரிய கரேஜ். ஸோ நான் அது இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ அதை நான் ஷூட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இதோட வீடியோ லென்த்து ஆல்ரெடி பெருசாக இருந்தது அப்படின்னால ஸோ நான் ஷூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பொறுத்தவரை செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பைக் கூட ஆக்சுவலாக ஆஃப்டர் லடாக் போயிட்டு வந்து இங்கே தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணோம். ஸோ அது நான் நெக்ஸ்ட் நம்ம போட சொல்ல அதை பற்றி உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் கைஸ் இன்றைக்கான வீடியோஸ். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று வேணும் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் பாய் கைஸ்.